இரண்டாவது நாளாக கருணாபுரம் பகுதியில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறோம். கண்ணீரும் கம்பளையுமாக தாய்மார்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். எல்லோருடைய ஒருமித்த குரலாகவும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. முதல்வருக்கு இதை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று பெண்கள் வலியுறுத்துகிறார்கள். இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிற வகையில் வருகிற 24ஆம் தேதி சென்னையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த அறிவிப்பு செய்திருக்கிறோம். ஒட்டுமொத்த கிராமமே இன்றைக்கு சோகத்தில் மூழ்கி கிடக்கிறது. வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு ஒப்பாரி ஓலம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நடவடிக்கை போதாது, தீவிரமான புலன் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இந்த பெருந்துயரத்தின் பின்னணியில் இருக்கிற மெத்தனால் மாஃபியா கும்பலை கைது செய்ய வேண்டும். கடும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு மெத்தனால் விற்கப்படுகிறது. ஆனால் இந்த கள்ளச்சந்தையிலே தாராளமாக இது புழங்குவது அதிர்ச்சி அளிக்கிறது. ஆகவே இதற்கு பின்னால் பெரும் மாஃபியா கும்பல் இருப்பதாகத்தான் நம்ப வேண்டியிருக்கிறது. எனவே இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் மையமாக வைத்து புலன் விசாரணை நடத்தாமல் தமிழ்நாடு முழுவதும் இதுபோன்ற நச்சு சாராயம் விற்பனை செய்யப்படுவதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்பதை கண்டறிய வேண்டும். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை. இபிஎஸ் வந்து கள்ளச்சாராயம் காட்சப்படுகின்ற இடங்களில் வந்து ஆளுங்கட்சியினர் புகைப்படம் இருக்கணும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதே போல வந்து நீதிபதிகளும் வந்து கடுமையா ஆளும் அதிகாரமிக்கவர்களோட பலத்தோட வந்து இந்த கள்ளச்சாராயம் காட்சப்படுகிறது. அந்த மாதிரி எந்த தொடர்பு அரசியல் கட்சிகளுக்கு இருந்தாலும் கடுமையாக அரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதிலே பாரபட்சம் கூடாது. எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதுபோன்ற கள்ளச்சந்தை
வியாபாரத்தோடு தொடர்புடையவர்கள், கள்ளச்சாராய வியாபாரத்தோடு தொடர்புடையவர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும். அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும், கடுமையாக தண்டிக்க வேண்டும்.